வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா சிலர் வறுமையிலேயே ரொம்ப சில பண கஷ்டத்தோட இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பணமும் அதிர்ஷ்டமும் உங்களை நோக்கி வரத்துக்கு ஆன சில அற்புதமான சில ரகசியங்கள் தாந்திரிக ரகசியங்கள் மற்றும் குறிப்புகளை இந்த பதிவில் நம்ம சொல்ல போறோம் மிகவும் எளிமையான விஷயங்கள் இதெல்லாமே அப்படி சில ரகசியங்கள்ல சில இதோ வாஸ்து என்பது பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம் இல்லையா இதை சரியான முறையில் பின்பற்றினா நீங்கள் வாழ்வில் உயர்ந்து கொண்டே போகலாங்க ஆனால் அதில் ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டா நீங்கள் அகல பாதாளத்தில் விழுந்து விடுவீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது ஓகேங்களா உங்கள் கையில் அடிக்கடி பணம் வந்து கொண்டிருக்க வேண்டுமானால் நீங்கள் தூங்கும் போது மேற்கு பக்கம் தலை வைத்து படுக்க வேண்டும் அதாவது நீங்கள் தூங்கும் போது உங்கள் தலை மேற்கு பக்கமாக இருக்க வேண்டும் சூரியன் உதிக்கும் பக்கத்திற்கு எதிர்ப்பக்கமாக இருப்பது மேற்கு பக்கம் இந்த பக்கம் தலைவகுக்கும் விதத்தில் உங்கள் கட்டளை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் அதற்கு ஏற்ற விதத்தில் பணம் கிடைக்காமல் வேதனை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த முறை நிறையவே பயன் தரும் பணம் அதிகமாக கைமாறும் காரியம் ஒன்றில் நீங்கள் கலந்து கொள்ள செல்லும் போது காணி விற்றல் வீடு கட்டல் சிகப்பு அல்லது இளம் சாம்பல் நிற உடைகளை அணிந்து செல்லுங்கள் உடைகள் இல்லை என்றால் இந்த நேரத்தில் கைக்குட்டை ஒன்றையாவது எடுத்துச் செல்லுங்கள் இதனால் சில அதிசயங்களும் நடப்பதற்கு வாய்ப்பு சரிங்களா அடுத்தது உங்கள் வீட்டில் உள்ள குழாய்களில் அடிக்கடி தண்ணீர் ஒழுகிக் கொண்டே இருக்கிறதா என்பதில் கவனமாக இருங்கள் சில வீடுகளில் உள்ள பைப்புகளில் பார்த்தால் சுட்டு சொட்டாக தண்ணீர் ஒழுகிக் கொண்டே இருக்கும் இப்படி நடப்பதனால் அந்த வீட்டில் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் இதேபோல் வீட்டினுள் எந்த பகுதியிலும் ஈரத்தன்மை இல்லாமலும் பூசணம் பிடிக்காமலும் வைத்திருப்பதால் கவனமாக இருங்கள் எந்த காரணத்தை கொண்டும் வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்காதீர்கள் இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் சோம்பேறிகளாகி விடுவீர்கள் அதே போல் பணம் சம்பாதிக்கும் ஆர்வமும் குறைந்துவிடும் அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க உங்கள் வீட்டில் உள்ள கிழக்கு பகுதியில் எந்த இடத்திலாவது சில்லறை காசுகள் போட்ட பானை ஒன்றை வையுங்கள் இதற்காக சிறுவர்கள் கூட்டாஞ்சுரக்கும் பானை ஒன்றை நீங்கள் பயன்படுத்துவதுதான் சிறப்பு இந்த பானை நிறைய மாற்றப்பட்ட சில்லறை காசுகளை போட்டு அதன் வாயை மூடாமல் கிழக்கு பக்கத்தின் ஒரு பகுதியில் வையுங்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்படி ஒரு பானை அந்த பகுதியில் இருப்பது எவருக்குமே தெரியக்கூடாதுங்க அதாவது யாருடைய பார்வையிலும் படாத ஒரு இடத்தில் அந்த பானையை நீங்கள் வைக்க வேண்டும் சாதாரண அறைகளில் குடியிருப்பவர்கள் கிழக்கு பக்கத்தில் உள்ள ஓர் இடத்தில் இந்த பானையை வைக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் உங்கள் மேலதிகமாக உங்களுக்கு உங்களுக்கு மேல் அதிகமாக பணம் வந்து சேருவதை நீங்கள் அனுபவ ரீதியாக பார்த்து தெரிந்து கொள்வீர்கள் அடுத்தது உங்களுக்கு சாப்பாட்டு அறையில் பிரேம் போட்ட வட்ட வடிவமான கண்ணாடி ஒன்றை மாட்டி வையுங்கள் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் அதாவது சாப்பாட்டு அறை சுவற்றில் மாட்டப்படும் அந்த கண்ணாடியில் மேசை மூதி மீதுள்ள உணவுகளை தெரிய வேண்டும் இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் பணம் இரண்டு மடங்காக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளம் சரிங்களா அடுத்தது உங்கள் வீட்டுக்குள் தென்கிழக்கு பகுதி எது என்பதை கண்டுபிடித்து அந்த பகுதியில் ஒன்பது மீன்கள் கொண்ட மீன் தொட்டி ஒன்றை வெய்யுங்கள் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனம் செலுத்த வேண்டும் அதாவது தொட்டியில் இருக்கும் மீன்களின் எண்ணிக்கை ஒன்பாகத்தான் தான் இருக்க வேண்டும் அதில் எட்டு மீன்கள் கோல்டு ஃபிஷ் என்று சொல்லப்படும் மீன்கள் சிகப்பு அல்லது பொன்னிறம் ஒரு மீன் கருப்பு நிறத்திலும் இருக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் பணமும் அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி பாசக்கரம் நீட்டும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா படுக்கை அறையில் தையல் மிஷின்களை வைத்திருந்தால் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி சண்டை வரும் அதனால் தையல் மிஷின்களை படுக்கை அறையில் வைப்பதை தவிர்ப்பது நல்லது இது போன்ற நிறைய வாஸ்து குறிப்புகள் மற்றும் ரகசியங்க பரிகாரங்கள் அடுத்தது பதிவில் வர இருக்கு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம் நன்றி என்பர்களை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் நமச்சிவாயா